கொரோனா தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இன்று குடிமைப்பணி அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு குறித்து ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்று பாதிப்பு மேலாண்மை நடவடிக்கைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள 12 குழுக்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கொரோனா தடுப்பு பணியில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடு பாராட்டத்தக்கது என்று கூறினார். கொரோனா நோய் தொற்றின் தீவிரம் அறியாமல் மக்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கிறார்கள் என்றும் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கொரோனா பரவுவதை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்று ஏற்படுத்தும் பாதிப்பை நன்கு உணர்ந்து கொண்டு அலட்சியமாக செயல்படுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். காய்கறி சந்தைகளில் மக்கள் தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என்றும் கொரோனா தொற்று குறித்து காவல்துறையும் உள்ளாட்சித்துறையும் ஒலிபெருக்கி மூலம் வீதி வீதியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். வெளிநாடுகளில் மக்கள் ஊரடங்கு மற்றும் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காததால் தான் பெரிய இழப்பை சந்தித்து வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி அப்போது எச்சரித்தார். இதனிடையே ஊரடங்கை மேலும் நீட்டிப்பதா அல்லது தளர்த்துவதா என்பது குறித்து முதலமைச்சர் பழனிசாமி நாளை மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்த இருப்பதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.